சென்னையை அடுத்த அம்பத்தூர் பகுதிகளில் தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் 400 டன் அளவிற்கு குப்பைகள் தேங்கி நிற்கின்றன. குறைந்தபட்ச ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 1000 அதிகமான ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் அம்பத்தூர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 9 மணி நேர போராட்டத்தின் காரணமாக அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் நள்ளிரவில் போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் தூய்மை பணியாளர்கள் இதுவரை பணிக்கு திரும்பாததால் அம்பத்தூர், லெனின் நகர், கள்ளிக்குப்பம், புதூர், உரகடம் உள்ளிட்ட பகுதிகளில் குப்பைகளால் துர்நாற்றம் வீசி வருகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே வீடு புகுந்து பெண்ணை தாக்கி 5 சவரன் சங்கிலியை பறித்துச் சென்ற நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கோணப்பகுதியைச் சேர்ந்த சரோஜா என்பவரது வீட்டின் கதவை உடைத்து முகத்தை மூடியவாறு நேற்றிரவு 2 பேர் உள்ளே புகுந்துள்ளனர். தொடர்ந்து சரோஜாவை வெளியே இழுத்து வந்து கடுமையாக தாக்கி அவர் அணிந்திருந்த தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பியோடியுள்ளனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ராணிப்பேட்டையில் கழிவுகளை ஏற்றி செல்ல வந்த போது நான் உங்க குழந்தைகளுக்கு பணத்தை பத்தி சொல்லி தரலனா சம்பாதிக்கிறத விடுங்க, அவங்க உங்களையே வித்துருவாங்க. ஜாக்கிரதை, ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு எப்படி பணத்தை பத்தி சொல்லி தரணும்னு கத்துக்கோங்க. 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை திருட முயன்ற தொழிலாளர்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். சோழிங்கர் அருகே கார் தொழிற்சாலையில் கழிவுகளை ஏற்றிச் செல்ல வந்த தொழிலாளர்கள் விலை உயர்ந்த பொருட்களை திருட முயன்றனர். அப்போது அவர்களை பிடித்த தொழிற்சாலை காவலர்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து அவர்கள் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் திருக்கார்த்திகை தீப திருவிழா பூர்வாங்க பணிகளுக்கான பந்தக்கால் முகூர்த்த விழா விமர்சையாக நடைபெற்றது. ராஜகோபுரம் முன்பு அமைந்துள்ள 16 கால் மண்டபம் அருகே இந்த விழா நடைபெற்றது. இதனையடுத்து திருத்தேர் பழுதுபார்த்தல், வர்ணம் தீட்டுதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நவம்பர் 27 அன்று தீப திருவிழாவிற்கான கொடியேற்ற விழா நடைபெற உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 1300 பெண்களிடம் 1 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டவர் தலைமறைவானார். கிரிசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் புதிய நிதி நிறுவனம் தொடங்கிய நிலையில் மகளிர் குழுக்களைச் சேர்ந்தவர்களிடம் 2652 ரூபாய் செலுத்தினால் 40,000 ரூபாய் கடன் பெற்றுத் தருவதாக கூறி பணம் பெற்றிருக்கிறார். தொடர்ந்து 1 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு தலைமறைவாகிவிட்டார். இதனையடுத்து நிதி நிறுவன ஊழியரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த கிராம மக்கள் தலைமறைவான விக்னேஷை கைது செய்ய வேண்டும் என்று புகார் அளித்துள்ளனா்.